நோபல் பரிசு பெற்ற டாக்டர் அலெக்சாண்டர் பிளம்மிங் அவர்கள் கண்டுபிடித்த பென்சிலினை பற்றி நாம் சற்று பார்ப்போமா? சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு சிறிய அளவிலான காயங்கள் கூட மனிதர்களுக்கு இறப்பை உண்டாக்கும் நிலை. ஆனால் நுண்ணுயிர்கொல்லி கண்டுபிடிப்பானது அந்நிலையை மாற்றிவிட்டது. தற்பொழுது மரணத்தை ஏற்படுத்தும் பல தொற்று நோய்களை குணப்படுத்தும் மிக பெரும் மருந்தாக ஆன்டிபயாட்டிக்குகள் எனப்படும் நோய் எதிர்ப்பு சக்தி மருந்துகள் இருந்து வருகின்றன. இந்த ஆன்டிபயாட்டிக் மருந்து தயாரிப்பானது எதிர்பாராத விதமாக கண்டுபிடிக்கப்பட்டது என்று சொன்னால் யாராவது நம்புவார்களா? ஆனால் அதுதான் உண்மை. 1928 ஆண்டில் டாக்டர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் என்ற பிரிட்டிஷ் நுண்ணுயிரியாளர் நிமோனியா, தொண்டைவலி போன்ற பல நோய்களுக்கு காரணமான ஸ்டெஃபிலோகோக்கஸ் எனும் பாக்டீரியாவை அதற்குண்டான பாக்டீரியா வளர்த்தளத்தில், அதாவது பாக்டீரியல் கல்ச்சர் எனப்படும் வளர்த்தளத்தில் பாக்டீரியா வளர்ப்பதற்கான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார். அவ்வாறு மேற்கொள்ளும்போது அவர் பயன்படுத்திய மேசையை சுத்தம் செய்யாமல் அப்படியே விட்டுவிட்டு விடுமுறையில் சென்று விட்டார். பல நாட்களுக்கு பிறகு அவர் திரும்பி வந்து பார்த்தபோது பாக்டீரியா வளர்தளத்தில் பூஞ்சைகள் சிறு ரொட்டி வடிவில் வளர்ந்துள்ளதை கண்டறிந்தார். பாக்டீரியா வளர்தள பகுதியில் நுண்ணோக்கியில் பார்க்கும்போது எந்த பாக்டீரியாவும் முழுமையாக வளர்ச்சியடையவில்லை என்பதை உற்று நோக்கினார். குறிப்பிட்ட ஒரு பூஞ்சைக்கு பாக்டீரியாவை கொல்லக்கூடிய சக்தி உள்ளது என்பதையும் கண்டறிந்தார் டாக்டர் பிளமிங். இவர் தம்முடைய பரிசோதனையில் ஸ்ட்ரிப்டோகோக்கஸ், மெனிங்கோகோக்கஸ் மற்றும் டிப்தீரியா பேசிலஸ் போன்ற பரவலான தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை ஈடுபடுத்தினார். இறுதியில் பென்சிலின் நொட்டேட்டம் என்ற பூஞ்சையானது பாக்டீரியாக்களை அழிக்கின்றது என்பதை கண்டறிந்தார் டாக்டர் அலெக்சாண்டர் பிளமிங். நுண்ணுயிர் எதிர்ப்பு சக்தி கொண்ட ஆன்டிபயோட்டிக் மருந்துகளின் மூலம் பல சிகிச்சைகள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பிளமிங் பென்சிலின் மருந்து கண்டுபிடித்த பிறகு 2 உலகப் போரில் போது காயமடைந்த வீரர்களுக்கு பென்சிலின் பயன்படுத்தப்பட்டது. இதன் முடிவுகள் மிகவும் வியப்பாக இருந்தன. 1 உலகப் போரில் பாக்டீரியாவினால் ஏற்படுத்தக்கூடிய நிமோனியா என்ற தொற்று நோயால் இறப்பு 18%, 2 உலகப் போரின் போது 1% குறைவாகவே இருந்தது என்று வரலாறுகள் கூறுகின்றன. ஆன்டிபயாட்டிக்கானது இன்று பெரிய அளவிலான நோய்களுக்கு, சிகிச்சைகளுக்கு இன்று பயன்பட்டு வருகின்றது என்றால் அது மிகையல்ல.